அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் நாம் ஒருவருக்கும் சந்தித்துக் கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அருமையான வேளையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம் அதிகமாய் கர்த்தரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் நாம் ஒரு சிறு பகுதியை வாசித்து சுருக்கமாக நம்முடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 25-29 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமான முறைமையின்படி செய்வதற்காக தாயிடா பொன்மார் அவரை உள்ளே கொண்டு வரவேன். அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய உரிய வார்த்தையின்படி இவர் அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். என கருமையாளுடைய 2013 கடந்து சென்று 2014 பிரவேசித்திருக்கிறோம். 2013 கடந்து ஒரு வருஷம் கடந்து சென்று விட்டது என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய ஆயுள் நாளிலே ஒரு வருடம் குறைந்து விட்டது. 2013 கடந்து சென்று விட்டது என்றால் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய ஆயுளிலே ஒரு வருடம் குறைந்து விட்டது. 2014 பிரவேசித்திருக்கிறோம் என்றால் நம்முடைய அந்த மரண கடைசி நாட்களை ஒரு வருடம் நெருங்கி இருக்கிறோம். நம்முடைய கடைசி அந்த மரண நாளை அது எத்தனை வருடம் நமக்கு தெரியாது. அதை இந்த ஒரு வருடம் நெருங்கி இருக்கிறோம் என்று அந்த அர்த்தமாக 2013 கடந்து 2014 வந்திருக்கிறது. நாம் வாசித்த இந்த பகுதியிலே சிமியோன் ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்னை குறித்தும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரை குறித்தும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்னவாம்? 26 பகுதிகள், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டான். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த யாரும் என்ன மதத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவர் படித்தவரோ படிக்காதவரோ ஏழைய பணக்காரர் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை காணாதபடிக்கு அவர்கள் மரணமடைய கூடாது. கிறிஸ்துவை காணாதபடிக்கு கிறிஸ்துவை காணாதபடிக்கு மரணமடைய கூடாது என்றால் கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக வாழ்க்கையில் கண்டடையாதபடிக்கு அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மரணமடைய கூடாது. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவை காணாதபடிக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு மனிதன் மரணமடையும் பொழுது அவன் சிறுவயது முதற்கொண்டு செய்த பாவங்களோடு கூட அநேக தவறுகள் குற்றங்கள் அவைகளோடு மரணமடைகிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவை இரட்சகராய் கண்டடையாதபடிக்கு ஒரு மனிதன் மரணமடையும் பொழுது அவன் வேத புத்தகம் சொல்லுகிறது எல்லா மனிதனும் ஜென்ம பாவமும் கர்ம பாவம் உடையவனாய் இருக்கிறான். மனிதன் பிறக்கும் முறை பாவையாய் பிறந்து அநேக பாவங்களை செய்கிறான். ஆகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவை காணாமல் மரிக்கும் பொழுது மரணமடையும் பொழுது அவன் ஜென்ம பாவத்தோடும் அவன் வாழ்நாளிலே அவன் கடந்த காலங்களில் செய்த கரும பாவங்களோடும் அந்த பாவங்களோடு மரிக்கிறான். ஆகவே அந்த பாவத்தோடு அவன் மரணமடைகிறபடியினாலே அந்த பாவம் அவனை அந்த
மோட்சலோகத்திற்கு கொண்டு போகாதபடிக்கு அவனை வேறு இடத்திற்கு அவனை கொண்டு போகிறது. நிச்சயமான அக்கினி கடலை கொண்டு கடவுள் தாயை விட தந்தை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். தாயும் தகப்பனும் உலகத்தில் பெற்பிள்ளைகள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள், ஆனால் அவர்களை விட கோடி கோடி மடங்கு அன்புள்ளவர் தான் தெய்வம். ஆகவே ஒரு மனிதன் கூட, அவர் படைத்த ஒரு மனிதன் கூட, அது எந்த நாட்டை சேர்ந்தவராய், எந்த பாஷையை பேசுகிறவராய், எந்த மதத்தை மார்க்கத்தை பின்பற்றவராய், படித்தவராய் படிக்காதவராய், ஏழையாய் பழக்காதராய், யார் இருந்தாலும் யாரும் அந்த நித்திய அக்கினி கடலுக்குள்ளே சென்றுவிடக்கூடாது. அவர்கள் எல்லாரும் வந்த தன்னோடு கூட நிச்சயமான அந்த பரலோகத்திலே சொர்க்கத்திலே அந்த மோட்ச பிரியிலே வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் மரணமடைய கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலக ஓட்டம் முடியும் பொழுது நாம் அவரோடு கூட நித்தியத்திலே பரலோகத்திலே சொர்க்கத்திலே நித்திய நித்திய காலங்களாய் கோடி கோடி காலங்களாய் வாழ்வதற்காகத்தான் நம்முடைய ஜென்ம பாவங்களையும் நம்முடைய கர்ம பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகும்படியாகத்தான் கடவுள் மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் இயேசு இந்த பேரிலே வந்தார். கடவுள் மனித உருவெடுத்து பாருங்கள், ஒரு குழந்தையானது வீட்டிலிருந்து வெளியே விளையாட சென்று வாசலுக்கு போன சமயத்திலே அங்கிருந்த மலத்திலே காலை வைத்து விட்டது. அங்கிருந்து மலத்திலே காலை வைத்து விட்டது. அப்பொழுது அந்த பிள்ளை அந்த மலத்தோடு காலில் விரித்த மலத்தோடு வீட்டுக்குள் வர முயற்சிக்கிறான். அந்த தாயானவர் உள்ளே வராதபடிக்கு அங்கேயே நிறுத்துகிறான். ஏனென்றால் சுத்தமாய் வீட்டை கழுவி சுத்திகரித்து நல்ல இடமாய் வைத்திருக்கும் பொழுது மகன் மலத்தோடு உள்ளே வரக்கூடாது என்பதற்கு அங்கே நிறுத்துகிறான். கடவுள் இருக்கிற அந்த பரலோகம் சொர்க்கம் என்பது அது சந்தோஷமான இடம் மாத்திரமல்ல, பரிசுத்தமான கடவுள் இருக்கிற பரிசுத்தமான இடம் தான் பரலோகம். ஆனால் மனிதன் அந்த சிறு குழந்தையானவன் காலிலே மலத்தை ஆக்கிக் கொண்டது போல பாவமாகிய மலம் மனிதனோடு மனித ஆத்மாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தாயானவள் மகனே அங்கேயே நில், அவன் உள்ளே வராது என்று சொல்கிறது போல மகனே பாவத்தோடு நீ உள்ளே வரக்கூடாது பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு என்று பாவத்தோடு வாழுகிற மனிதனை கடவுள் தடுத்து நிறுத்துகிறார். ஆனால் அந்த தாயானவள் என்ன செய்கிறார், அங்கேயே அவனை நிறுத்திவிடாதபடிக்கு அவள் ஓடி சென்று தண்ணியிடத்து வந்து அவளே அந்த குழந்தையை கழுவி சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். தாயின் மேலான அன்புள்ள கடவுள் என்ன செய்கிறார், மனிதன் மலத்தை என்ற குழந்தை மிதித்தது போல பாவமாகிய மலத்தினாலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்பட்டவனாக பரலோகத்துக்குள் மோட்சத்துக்குள் நுழைவதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறதை பார்த்து அந்த கடவுளே மனித உருவெடுத்து வந்து தண்ணியினாலே அல்ல தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே மனிதனுடைய பாவங்களை கழுவுகிறார். வேறுபட்டு வாசிக்கிறோம், தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒரு மாபெரும் வல்லமை உண்டு. நம்முடைய ஜென்ம பாவங்களையும் நம்முடைய கர்ம பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்துக்குண்டு. அருமையானவர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்றால் அவர் தன்னுடைய குற்றத்திற்காக அடிக்கப்படவில்லை. சிலுவை தண்டனை என்பது அக்கிரமங்களையும் கொடிய தேச துரோகங்களையும் அநேக அநியாயங்களையும் கொலைகளையும் செய்த மனிதர்களுக்காகத்தான் அந்த சிலுவை தண்டனையானது கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவமே அறியாத பரிசுத்த தெய்வம், அவரில் பாவம் இல்லை, அவரில் வாயில் வஞ்சனை இல்லை. அவரை நியாயம் விசாரித்த அந்த தேசாதிபதி அந்த கவர்னர் ஒரு முறைக்கு 5 சொல்கிறார், இவர் குற்றவாளி அல்ல, இவர் நீதிபரர், இவர் நீதிபார் என்று சொல்லி உலகத்திலேயே குற்றவாளி இல்லை என்று நீதிபதி சொன்ன பிற்பாடும் தண்டிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்.
குற்றவாளி அல்ல, இவர் நீதிமான் என்று தேவன் அந்த நீதிபதியே தீர்ப்பு வழங்கின பிற்பாடும் தண்டிக்கப்பட்ட ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. காரணம், அவர்களுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்படவில்லை. பிரியமானவரே, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, ஒரு பாருங்கள், ஒரு 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 பையன் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பொருளை திருடி விட்டான் என்றால் அதனுடைய ஃபைனை அந்த பெற்றோர் கட்டுகிறது போல, நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாகத்தான் சிலுவையிலே பாடுபட்டு வருகிறார். ஆகவேதான் வேத புத்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சிலுவை சுத்திகரிக்கிறது. அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவாலே இன்றி ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேறொரு வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவை இன்றி ஒரு மனிதனுடைய பாவம் சுத்திகரிக்க வேறொரு வழி இல்லை. அவரால் இன்றி ரட்சிப்பு இல்லை, பாவம் மன்னிப்பில்லை, பாவத்தின் விடுதலை இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இல்லாதபடி மனிதனுடைய பாவங்களை பரிகரிக்க வேறு எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு நாமும் கட்டளையிடப்படவில்லை. உலகத்தில் மதங்கள் மார்க்கம் இருந்தால் மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கிற மார்க்கம், மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிற மார்க்கம், பாவியான மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிற மார்க்கம் உலகத்தில் இல்லாதபடினால் தான் கடவுளை மனித உருவெடுத்து வந்து சிறுவைகளில் பாடுபட்டு தன் தூய இரத்தத்தை சிந்தித்து ஜீவனை கொடுத்தார். இங்கே நாம் வாசித்த வசனத்திலே, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடையப்படுவாய். கிறிஸ்துவை கண்டுதான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் மரணமடைகிறீர்கள். கிறிஸ்துவை காணும் பொழுது என்ன நடக்கிறது? அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவை ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன், என் பாவங்களை வண்ணியின் உள்ளத்தில் வாரும், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வருகிறதோடு கூட அவன் அதுவரைக்கும் செய்த எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவன் சிந்தனையிலே பார்வையிலே பேச்சிலே நடக்கையிலே வந்து அவனுடைய ஜென்ம பாவங்கள் கரும பாவங்கள் எல்லாவற்றையும் அவனை கழுவி சுத்திகரித்தபடி பரிசுத்தமாக்குகிறான். அதாவது அவன் மரணத்துக்கு பிற்பாடு அந்த சொக்கர் புரிக்குள்ளே பரலோகத்துக்குள் போவதற்கு அவனை தகுதிப்படுத்துகிறார். ஆகவேதான் இங்கே சொல்லும் பொழுது கிறிஸ்துவை காணும் முன்னே எந்த மனிதனும் மரணம் அடையக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரர், ஒரு புதிய பழைய ஆண்டு போய் ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை கண்ணடைந்து விட்டீர்களா? இன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரட்சகரை, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குற கடவுளை, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இந்த தெய்வத்தை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? மனிதனுக்கு ஒரே ஒரு காரியம் அழையாறுபடி வரக்கூடிய ஒன்றாகும், அழையாறுபடிக்கு மரணத்துக்கு ஒரு பெயர் சொல்வாது, அழையாது விருந்தாளி, அழையாது விருந்தாளி. கடந்த வாரத்திலே நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், என்னுடைய அம்மா புற்றாண்டினுடைய முதல் நாளிலேயே மறித்து போனார். கடந்த ஆண்டிலே இருந்த அநேகர் இந்நாண்டிலே இல்லை. ஆகவே இந்நாண்டு வருகிற ஆண்டுகள் எப்பொழுது நம்முடைய ஓட்ட முடியும் என்று தெரியாது. நம்முடைய மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு நாம் இந்த சொர்க்கராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் அங்கே போக முடியும். நான் ஒரு மதத்தை பற்றி சொல்லவில்லை, நான் ஒரு மதத்தை பற்றி சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. கிறிஸ்தவ மதத்திலே நான் கிடையாது, நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவில்லை. உலக ரட்சகர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் பரிகரிக்க முடியும் என்று அந்த உலக ரட்சகரை குறித்து தான் சொல்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டுதான் மரணம் அடைய வேண்டும், அவரை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுது நாம் அந்த சொர்க்க பரியிலேயே நாம் போய் சேர முடியும். பிரியமானவர்களின் அவங்கையை பார்க்கிறோம். அந்த 27 வசனத்திலே அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை, அப்ப இயேசு கிறிஸ்து பொழுதுதான் அவரை மனித குழந்தையாய் பொழுது அவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவர் தேவாலயத்துக்கு போகும்படியாக இருக்கிறார். போய் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரை கண்டனை, அவரை கண்டுக்கொள், அவரை உன் கைகளில் ஏந்திக்கொள், உன் இருதயத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லி கடவுள் அவனை ஏவிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஏவுகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், அவரை நம்பும்படியாய், அவரை அண்டிக்கொள்ளும்படியாய், அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் ஏவிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட, இந்த அருமையான இந்த இடத்திலே நாம் வந்தது நாமாக வரவில்லை. ஆண்டவர் நம்மை ஏவி, நமக்கு எல்லாருக்கும் போல வேலைகள் உண்டு, ஜோலிகள் உண்டு, பலவிதமான வேலைகள் காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகள் அடையிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று வந்தது கடவுளுடைய ஆவியின் ஏவுதலினால். எதற்காக தெரியுமா? இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் கண்டு கொண்டுதான் நம்முடைய இந்த ஓட்டம் முடிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே இந்த காலை வழியிலே அவர் உங்களை ஏவி உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், அந்த மனிதன் என்ன செய்கிறான். அந்த 28 வசனத்திலே, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். கைகளில் ஏந்தி கொண்டான் என்பதை கைகளில் வாங்கிக் கொண்டான். இந்த இரட்சகர் எனக்கு வேண்டும், இந்த இயேசு இரட்சகர் எனக்கு வேண்டும். நான் கிறிஸ்துவை கண்டுதான் மரணமடைய வேண்டும் இருந்தேன், இதோ நான் கிறிஸ்துவை கண்டு கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களை நீட்டி அந்த இயேசுவாகிய குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். பிரியமானவளே, நம்முடைய கைகளில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே அவரை ஏந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவரை அழைக்க வேண்டும். நான் என்னுடைய 22 வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்திலே அழைத்தேன். இயேசுவே, என் இரட்சகரே, என் ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்த தெய்வமே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த உலக ஓட்டம் முடியும் பொழுது நான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். எனக்கு சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும், எனக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஆகவே நீர் எனக்கு வேண்டும், என் இருதயத்தில் வாரும், என்னுடைய உள்ளத்திலே உம்மை நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை என் 22 வயதிலே இவரை போல கைகளில் இல்ல, என்னுடைய உள்ளத்திலே ஏந்திக் கொண்டேன், என் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், அந்த கைகளில் ஏந்திக் கொள்ள மனிதன் என்ன சொல்கிறான். 29 வசனத்திலே, ஆண்டவர் உமது வார்த்தையின் மொழி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். சொல்கிறான், அவன் ஒரு முதிர் வயதுள்ள மனிதன், அவன் இப்பொழுது சொல்கிறேன் சொல்கிறான், இப்பொழுது எனக்கு பயமே இல்லை ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது மரணம் சம்பவித்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன் என்றால் நான் உம்மை கண்டு கொண்டேன், நான் உம்மை கண்டு கொண்டேன், நான் இப்பொழுது சமாதானத்தோடே போகிறேன். எந்த நிமிஷத்தில் நீ ஓட்ட முடிந்தாலும் நான் அடுத்த வினாடியிலே அந்த பரலோகத்தில் இருப்பேன் என்ற நிச்சயம் எனக்கு கிடைத்து விட்டது. ஆகவே நான் சமாதானத்தோடே போகிறேன். அருமையாண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிற மக்கள் எவ்வளவு கவலையோடு வந்தாலும், எவ்வளவு துக்கத்தோடு வந்தாலும், எவ்வளவு வேதனையோடு சஞ்சலத்தோடு வந்தாலும் அவர்கள் திரும்பி போகும் பொழுது அவர்கள் சமாதானத்தோடு போவார்கள். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர். தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மனிதனுக்கு தேவையான சமாதானத்தை உண்டாக்கின கடவுள். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு உலகம் கொடுக்க முடியாததும், உலகத்தாலே எடுக்க முடியாததும் அவருடைய சொந்த சமாதானத்தை அவனுக்கு தருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் அவன் உலகத்திலே சமாதானமாய் வாழ்கிறான், நிம்மதியாய் வாழ்கிறான், சந்தோஷமாய் வாழ்கிறதோடு கூட இந்த உலக ஓட்ட முடியும் பொழுது அவன் சமாதானத்தோடே அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு போய் சேர்கிறான். சமாதானத்தோடே ரெண்டு பேர் ஒரு சமயம் மரித்தார், மரணமடைந்தார். அதாவது இங்கர்சால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு கொடியவனான மனிதன் அவன் மரித்தான். அவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான். அவனை மரண